ஒளிவழி மாகாணமும் தனித்தமிழ் நாடும் தந்தை பெரியாரின் தமிழ் தேசிய கொள்கை என்கிற தலைப்பில் கட்டுரை வழங்கி கோவை தொழில்நுட்பக் கல்லூரியிலும் பிஎச்டி தொழில்நுட்பக் கல்லூரியிலும் உயர்கல்வி முடித்து இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்திலும் இந்திய அறிவியல் கழகத்திலும் ஆராய்ச்சி மாணவராக பணியாற்றிய பின் நார்வே நாட்டின் பேர்கன் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி நானோ கார்பன் துறையில் ஆய்வுகள் செய்து இயற்பியலில் முனைவர் பட்டம் பெற்றவர். சீனாவின் ஜேஜியாங் பல்கலைக்கழகம், ஸ்வீடனின் சால்மாஸ் பல்கலைக்கழகம், அயர்லாந்தின் லிமரிக் பல்கலைக்கழகம், ஜெர்மனியின் கால் சுருக பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் பொருட்களின் அறிவியல் ஆராய்ச்சியாக பணியாற்றியுள்ளார். தற்போது தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் வேதியியல் துறையில் வருகை தரு பேராசிரியராக இருக்கிறார். இதுவரை 5 நூல்களையும் 75க்கும் மேற்பட்ட கட்டுரைகளையும் பன்னாட்டு சஞ்சிகைகளில் 29 அறிவியல் ஆய்வுக் கட்டுரைகளையும் வெளியிட்டுள்ளார். ஐயா அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். மாநில கல்லூரி ஒருங்கிணைத்திருக்கும் இந்த பன்னாட்டு கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும், மேடையில் வீற்றிருக்கும் என் முன்னோர்கள், என் வழிகாட்டிகள், சகத்தோழர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் திருமாவேலன் எழுதிய இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் என்ற நூலில் 2 தலைப்புகள் கொடுத்து அதை நூல் விமர்சனமாக எழுதி தர சொல்லி பேராசிரியர் குறிஞ்சிவேந்தனை அவர்கள் என்னிடம் கேட்ட பொழுது எந்த தலைப்பு என்று நான் தேடினேன். மனதிற்கு மிகவும் பிடித்த தலைப்பு, எதெல்லாம் தந்தை பெரியாரிடமும் அறிஞர் அண்ணாவிடமும் கற்றுக்கொள்ள தொடர்ந்து வாசித்தோமோ அந்த தலைப்பு எப்படி எனக்கு கொடுத்தீர்கள் என்று மகிழ்வோடு அவரிடம் கேட்டுவிட்டு உடனே ஒப்புக்கொண்டேன். பெரியார் அவரை ஏன் நாம் பெரியார் என்று சொல்கிறோம்? பெரியார் அவர்கள் அன்றிலிருந்து ஏன் பெரியாராகவே நம்மையோடு இருந்தார் என்பதற்காக அன்றைய காலகட்டத்திலேயே கண்ணதாசன் அவர்கள் சொன்ன சில வரிகளை மேற்கோள் காட்டிவிட்டு மேலும் தொடரலாம் என்று நினைக்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள், அவருடைய ஊன்றி வரும் தடி சற்று நடுங்கக்கூடும், உள்ளத்தின் உறக்கத்தில் நடுக்கமில்லை. அவருடைய உருவம் தோன்ற வரும் வடிவத்தில் மீண்டும் ஒரு நடுக்கம் இருக்கும், ஆனால் அவருடைய தளராத கொள்கைகளில் எப்பொழுதும் நடுக்கம் இருந்ததே இல்லை. ஆன்றவிந்த பெரியோர்க்கெல்லாம் பெரியார் நீதிமன்ற நீதிக்கும் நீதி சொல்வார். ஒரு காலத்திலும் மன்னிப்பு கேட்டதில்லை, காலில் விழுந்ததில்லை, அதான் ரொம்ப முக்கியம். அதனால்தான் அவர் பெரியார். இத்தகைய ஒரு பெருமை மிகு நம் தாத்தாவை பற்றி பேசுவதை விட வாழ்க்கையில் என்ன கிடைத்துவிடும் என்று நிறைவோடு நிற்கிறேன். இன்னொரு மகிழ்வான செய்தி என்னவெனில், எனக்கு தனிப்பட்ட முறையில் எல்லோரும் தமிழ்துறையில் ஆய்வு செய்தவர்கள், தமிழ்துறை தலைவர்கள், எழுத்தாளர்கள் வீற்றிருக்க ஒரு அறிவியல் துறை மாணவருக்கும் வாய்ப்பு வழங்கிய என்னுடைய அண்ணன் திருமாவேலன் அவர்களுக்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் மகிழ்வோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நெகிழ்வோடு நிற்கிறேன். எந்த பெரியாரை சுமந்து, எந்த அறிஞர் அண்ணாவை சுமந்து, எந்த திராவிட இயக்கத்தின் பால் வளர்ந்தோமோ அந்த ஒரு மாணவனுக்கு 15 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலிருந்து இளைஞனாக, ஒரு பெட்டியோடு கிளம்பிய ஒரு இளைஞனாக கிளம்பியவனுக்கு மீண்டும் தமிழ்நாடு வரும் பொழுது இத்தகைய மேடையை திறந்து திராவிட இயக்கம் அரவணைத்துக் கொள்கிறது என்று இதைவிட நெகிழ்வு என்ன இருக்க முடியும் எனக்கு? பெரியாரை பற்றி 2 தருணங்களில் நான் அதிகம் வியந்ததுண்டு. ஒன்று, அவருடைய தனித்தமிழ்நாடு கொள்கை 1938 அவருடைய பயணம் தொடங்குகிறது. நான் இந்த இடத்தில் ஒரு 2 செய்திகளை ஒப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். பெரியாரும் அண்ணாவும் எப்பொழுதும் ஒரு காரணத்தில் ஒன்றுபட்டவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். அது என்ன காரணம் என்றால், அது அறிஞர் அண்ணாவோட வரியிலிருந்து சொன்னால் நல்லா இருக்கும். அண்ணாவுடைய பெருமை மிகு வரிகளில், என்னை ஈர்த்த வரிகளில் ஒன்று, தமிழன் யாருக்கும் தாழாமல் யாரையும் தாழ்த்தாமல், தமிழன் யாருக்கும் எஜமானனாகவும் இல்லாமல் அடிமையாகவும் இல்லாமல், யாரையும் சுரண்டாமல் யாராலையும் சுரண்டப்படாமல் நல்வாழ்வு வாழ வேண்டும் என்பதே என் இலக்கு என்று அறிவித்தார் அறிஞர் அண்ணா.
இது எங்கிருந்து எடுத்திருக்காருன்னு பார்த்தா எல்லாமே தந்தை கிட்ட இருந்து தான் எடுத்திருப்பாரு, வேற எங்கிருந்து எடுத்திருக்க முடியும்? ஏனால் தந்தை பெரியாருடைய எழுத்துக்களை, அவருடைய செயல்பாடுகளை, அவருடைய வரிகளை எங்கு நீங்கள் தோண்டி எடுத்தாலும் அடிப்படையில் ஒன்றுதான், தான் வாழ்ந்த நிலத்தில் தன்னோடு எங்கும் சக மனிதர்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும், சமதர்மத்தோடு வாழ வேண்டும். அதற்கு எதிராக யார் இருந்தாலும் அதை எதிர்த்து தூள் கிளப்பியவர், அதற்கு எதிராக சாதி நிற்குமெனில் அதை உடைப்பார், அதற்கு எதிராக மதம் நின்றதெனில் அதையும் கிழிப்பார், அதற்கு எதிராக கடவுள் நின்றாலும் அதையும் முறியடிப்பார், அதற்கு எதிராக இந்திய ஒன்றிய கூட்டமைப்பு நிற்குமெனில் அதையும் தகர்ப்பார். நீங்கள் பெரியாருடைய தனி தமிழ்நாட்டு கொள்கையை நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். உடனே அவர் தனித்தமிழ்நாடு கேட்டுட்டாரா, இந்தியாவின் ஒற்றுமைக்கு எதிரானவரா, தேசத்தின் ஒற்றுமைக்கு எதிரானவரா, அதெல்லாம் வந்து சும்மா பொலிட்டிக்கல் ஜிமிக். அவர் அடிப்படை என்னன்னா கடவுளையே உடைச்சவர். கடவுளை எந்த இடத்துல உடைக்கிறாரு? என் சக மனிதன் சம உரிமை வாழ்வதற்கு தடையாக இருக்குமெனில் அதன் வழியாக உருவான சாதி மதம் அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய கடவுளை தகர்க்க வேண்டுமெனில் நான் கடவுளை தான் முதல்ல உடைப்பன்னு உடைக்கிறார். அதுதான் இந்திய கட்டமைப்பு. நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். உடனே தமிழ்நாட்டில் என்ன கோயில்கள் இல்லாம போயிடுச்சா? தமிழ்நாட்டில் என்ன யாருமே கோயிலுக்கு போகாம இருக்காங்களா? திடீர்னு அத்திவரதர் தோன்றினா கூட 40 லட்சம் பேர் போயிட்டு வந்துருவான், ஆனா அடுத்த நாளே பிஜேபி தோக்கடிச்சிருவான். பெரியாரின் அடிப்படை அது. இது நான் அரசியல் பேசக்கூடாதுனால வேற வழி இல்லை. பெரியாரை பத்தி பேசினா நம்ம அரசியல் தொடாம பேச முடியாது. தமிழ்நாட்டில் கடந்த 40 வருடமாகவே நீங்க ஒப்பிட்டு பாருங்க சில விஷயத்தை. எல்லாருமே இந்தி படிச்சுட்டு இருக்கான், எல்லா தனியார் பள்ளியிலும் இந்தி இருக்கு. ஆனா இன்று வரையில் இந்தி ஆதிக்கத்தோடு வந்தால் உடனே இந்தி தெரியாது போடான்னுவான். அது எப்படி, இந்த கான்ட்ராஸ்ட் எப்படி உருவாது? ஒரு பக்கம் இந்தியும் படிக்கிறான், ஒரு பக்கம் கோயிலுக்கும் போறான், ஒரு பக்கம் இந்தியாவுடைய எல்லா கட்டமைப்பையும் ஏத்துக்கிறான். ஆனால் தமிழ்நாட்டிற்கு ஒரு ஏதாவது ஒரு கெடுதல் விளையும் எனில், அது ஆதிக்கத்தின் வழியாக வருமெனில் அந்த இடத்துல உடனே திரும்ப எதிராக இருக்கான். அதுதான் பெரியார் விதைத்த மண். அதனால்தான் நம்ம இதை பெரியாரின் மண் என்கிறோம், அதனால்தான் இது திராவிட மண் என்கிறோம். ரொம்பலாம் குழப்பிக்க வேண்டாம். அதுக்கு பின்னாடி திராவிடன்ற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, அது எப்படி உருவாச்சு, அது தமிழ் ஏன் சொல்லக்கூடாது, இதெல்லாம் வேண்டாம். இந்த மண் எதற்காக நிற்கிறது? சமத்துவத்திற்காக நிற்கிறது. இந்த தமிழ் மொழி எதை பேசியது? சங்க இலக்கியம் எதை பேசியது? தமிழர்கள் காலங்காலமாக எதை பேசினார்கள் என்றால் சமத்துவம் பேசினார்கள். காலம் காலமாக நாம் எதை பேசினோம் என்றால் பகுத்தறிவு பேசினோம். காலம் காலமாக எதை பேசினோம் என்றால் ஆதிக்கத்திற்கு எதிரான சொல்லாடுகளை பேசினோம். அதை கடந்த 100 ஆண்டில் என் முன்னால் வாழ்ந்த, எனக்கு முன்னால் வாழ்ந்த தலைமுறையில் என் தாத்தா பேசினார், அவ்வளவுதான். நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னால் அதை பேசினாங்க, இதை பேசினாங்க, அவையார் பேசினார், திருவள்ளுவர் பேசினார், அதெல்லாம் பெருமையா பேசும்போது எனக்கு முன்னால் வாழ்ந்த என்னுடைய முந்தைய தலைமுறையிலிருந்து என் தாத்தா பேசினார், அதனால் நான் பெருமைப்படுகிறேன். இவ்வளவுதான் விஷயம். இந்த இடத்துல இருந்து தான் திரும்ப இந்த நூலுடைய எனக்கு முக்கியமான தலைப்புன்னு நான் சொன்னேன் இல்லையா, மனதிற்கு நெருக்கமான தலைப்பு என்று. எந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு வரிகள் இருந்ததுன்னா, குறிப்பாக மாநில பிரிவினை பற்றி பேசும் பொழுது, அங்கேருந்து நான் தொட்டுக்கிட்டு வரேன். மாநில பிரிவினை பற்றி பேசும் பொழுது திரும்ப திரும்ப அவர் வலியுறுத்தும் ஒரு மிக முக்கியமான செய்தி எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அதே காலகட்டத்தில் 45 லிருந்து 50 வச்சுக்கலாம், 55, அதே காலகட்டத்தில் உலகம் முழுக்க போர்கள் வெடித்து கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஹிட்லர் வந்து நான் தான் தூய இனத்தின் பிள்ளை என்று அறிவித்து உலகத்தை கேப்சர் பண்ணுறேன்னு போறாரு, ஆக்கிரமிக்க தொடங்கி அது மிகப்பெரிய இன அழிப்பில் போய் நிற்குது. அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஒருத்தர் சமத்துவம் பேசுறாரு, வா எல்லோரும் இன்க்ளூசிவ்னு பேசுறாரு. ஒரே காலகட்டம், அந்த பக்கம் ஹிட்லர், இந்த பக்கம் பெரியார். 45களில் 1945 லிருந்து 46 47 எழுத்துக்கள் பார்த்தா அதே காலகட்டத்தில் இந்த பக்கம் மாநில பிரிவினையும் தொடங்கிடுச்சு. அப்போ அந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணுறாரு. அதை ரொம்ப ரெண்டு முக்கியமான விஷயம், ஒன்றும் இல்லை. ஒன்று, ஏற்கனவே பேராசிரியர் வேணுகோபால் அவர்கள் சுட்டிக்காட்டியது போல, ஐசிஎஸ் முதல் அப்பளம் விற்பவர் வரை ஒரே காலகட்டத்தில் மலையாளிகளாக வீற்றிருக்கலாம். எல்லா அரசுத்துறை அலுவலகத்திலையும் தெலுங்கர்கள் ஆக்கிரமிப்பு, தெலுங்கர்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாகி அவர்கள் தான் அதிகாரிகளாக இருக்காங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் தமிழர்களுக்கு என்ன வேண்டும்? சம உரிமை மட்டும் இல்லை, சம வாய்ப்பு மட்டும் இல்லை, தமிழர்களும் அதிகாரம் பெற வேண்டும். அதை சொல்லிக்கிட்டு இருக்க அதே வேளையில பிற இனத்தின் மீது வன்மம் கக்காத வார்த்தைகள் அனைத்தும், யாரும் அப்படியே நாட்டை விட்டு வெளியே போயிடு, உன்னை துரத்திடும் அப்படிலாம் இல்லை, நீயும் இரு. அதற்கு அவர் பெரியார் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி என்ன இருக்குன்னா, எனக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு, அது தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டிற்கு,
ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் அனைத்து இன மக்களையும், தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள் என அனைத்து மக்களையும் இந்த மண்ணில் வாழ வைத்து நாங்கள் பார்த்துக்கொள்கிற ஒரு பேணுகிற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது, தனித்தமிழ்நாடாக மாறினாலும் சரி, தமிழ்நாடு மாநிலமாக இருந்தாலும் சரி, அவர்களை அரவணைப்போடு பார்த்து கொள்ளக்கூடிய உரிமையும் தகுதியும் தமிழனுக்கு இருக்கு அப்படின்னு பதிவு பண்றாரு. ஸோ த இன்க்ளூசிவ், நீங்க வாழ்றதுனால நான் உன்னை வெறுத்துருவேன் இல்லை, எனக்கு தேவை என்னுடைய சக மனிதன் சமமாக வாழணும், அவனும் அதிகாரத்தில் இருக்கணும், அவனும் கல்வி பெறணும். இந்த இதுதான் 45-50 வரையில பெரியாருடைய பேச்சுக்களும் எழுத்துக்களும். யாரையும் வெறுத்து அவர் பேசியில. இன்னொரு பக்கம் இதே காலகட்டத்தில் அறிஞர் அண்ணாவுடைய ஒரு விஷயத்தை நான் மேற்கோள் காட்ட வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ திராவிடர் கழகம் திமுக உருவாகாத ஒரு சூழல் அநேகமாக 1947 என்று நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுடைய அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய கல்வித்துறையில் அவினாசிலிங்கம் அவர்கள் வீற்றிருக்கிறார். அப்போ அறிஞர் அண்ணா சொல்கிறார், தமிழ்நாட்டுடைய கல்வித்துறை வளர்ச்சிக்கு ஒரு 5 காலம் திராவிடர் கழகத்திடம் கல்வித்துறையை பொறுப்பை ஒப்படைச்சிருங்க. ஒரு 5 காலத்தில் நாங்கள் காட்டுறோம் தமிழ்நாட்டின் கல்வி என்றால் என்ன, தமிழ்நாட்டவர்களுக்கு கல்வி எப்படி இருக்கணும்னு நாங்கள் காட்டுறோம்னு அறிவிக்கிறார் அறிஞர் அண்ணா. இது எல்லாம் ஒரே காலகட்டத்தில், அதனால தான் நான் அண்ணாவை தொடாமல் பேச முடியாது என்பதற்காக இதை சொல்கிறேன். ஏன்னா இவர்களுடைய இலக்கே தமிழர்கள் உயர்வு பெற வேண்டும், அதற்கு அடிப்படை கல்வி. இரண்டு தலைவர்களும், தந்தையும் சரி அண்ணாவும் சரி, கல்வி என்பதை ஆயுதமாக தொடர்ந்து பின்பற்றி வந்திருக்கிறார்கள், கல்வி என்பதை ஒரு ஆயுதமாக தொடர்ந்து வழிகாட்டி வந்துள்ளார்கள். அதனால தான் இன்னைக்கு நம்ம இந்திய அளவில் எல்லா பல்கலைக்கழக வரிசையிலும் நம்ம பல்கலைக்கழகங்கள் தரத்தில் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. எல்லா கலைக்கல்லூரிகளிலும் நாமளும் உயர்ந்ததாக இருக்கிறோம். இந்திய அளவில் பிரசிடென்சியும் 3rd ரேங்க். இப்படி தொடர்ந்து அது இன்ஜினியரிங் பல்கலைக்கழகமாக, இன்ஜினியரிங் கல்லூரிகளாகட்டும், பொறியியல் கல்லூரிகளாகட்டும், அல்லது மெடிக்கல் ஆகட்டும், மருத்துவம் ஆகட்டும், சட்டத்துறை ஆகட்டும், எல்லாத்துலேயும் நம்ம எப்படி இப்போ ஒரு 70 வருஷம் கழிச்சு டாப்பில் இருக்கோம்னா, இதெல்லாம் அந்த பக்கம் தந்தையும் அண்ணாவும் போட்ட ஒரு விதை. இப்படி ஒரு இதுதான் விஷயம். ஒரு பக்கம் எம்பவர்மெண்ட், இன்னொரு பக்கம் என்ன சோஷியல் ஜஸ்டிஸ், இன்னொரு பக்கம் என்ன ஈக்குவாலிட்டி, இன்னொரு பக்கம் இன்க்ளூசிவ். சிம்பிள். இதெல்லாம் உலக மேதைகள் தத்துவமாக பேசினார்களோ, இதெல்லாம் மனிதகுலம் சமமாக வாழ்வதற்கான ஒரு அடிப்படை ஃபிலாசபியாக, ஒரு கோட்பாடாக பேசினார்களோ, அது இங்கே விதைச்சிருக்கோம் அப்படின்றதுக்கான ரிசல்ட் தான் இது. இன்னொரு ஒரு பர்சனலான எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். பல நாடுகளில் ஒரு 15 காலமாக பல நாட்டு பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியிருக்கேன். 2008 இப்போ 2023 வரையில் கூட நான் பார்த்த இந்த 15 காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்து, இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால், இந்தியாவிலிருந்து வரக்கூடிய 100 மாணவர்களில் அது பல்கலைக்கழக கல்விக்காக இருக்கட்டும், இல்லை வேலைவாய்ப்புக்காக இருக்கட்டும், இல்லை ஆராய்ச்சி துறைக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எந்த நாட்டில் வேணாலும், நானும் ஒரு இது சேலஞ்சாக கூட வைக்கிறேன், எந்த நாட்டில் வேணாலும் இருக்கட்டும், அதில் இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய 100 மாணவ மாணவிகளில் குறைந்தது 30-35 பேர் தமிழ்நாட்டுக்காரன், என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இன்னொரு பக்கம் அது மட்டும் முக்கியம் இல்லை, அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல நிற்கலை நம்ம. அது வந்து வெறும் ஜஸ்ட் எஜுகேஷனல் எம்பவர்மெண்ட். சோஷியல் எம்பவர்மெண்ட் எங்கே வந்துச்சு? நம்ம சோஷியல் ஜஸ்டிஸ் திரும்ப திரும்ப பேசுகிறோமே, ரிசர்வேஷன் திரும்ப திரும்ப பேசுகிறோமே, என்ட்ரன்ஸே வேணாம் திரும்ப திரும்ப பேசுகிறோமே, அதுக்கான ரிசல்ட் எங்கேருந்து வந்திருக்குன்னா, நீங்கள் அதே 35 பேரை கணக்கு போட்டு பாருங்கள். தமிழ்நாட்டிலேருந்து போனவன் மட்டும்தான் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரையிலும் எல்லாருமே நிறைஞ்சிருப்பான், பெரிய பணக்காரனிலிருந்து ஏழை வரலும் நிறைஞ்சிருப்பான், உயர் சாதின்னு கிளைம் பண்ணிக்கிறவன்லேருந்து ஒடுக்கப்பட்டவன் நம்ம பாதிக்கப்படுறவன் நம்ம நிற்கிறமே அவரை வரல நிற்பான். இந்த சமத்துவம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மிக்சர் இருக்குது. இதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ். இது ரிசர்வேஷனால் தான் வந்துச்சு, தந்தை பெரியார் கொண்டு வந்த சமூக போராட்டத்தினால தான் வந்துச்சு. அப்போ இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் மாடலை நம்ம குளோபலாக இன்னைக்கு கொண்டு போய் நிறுத்தியிருக்கோம். ஸோ திடீர்னு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் நம்ம ஜெயிக்கலை, இந்தியாவில் மட்டும் ஜெயிக்கலை, நம்ம இன்றைக்கி இன்டர்நேஷ்னலில் ஜெயிச்சிருக்கோன்றதுக்கு இப்போ என்னை போன்றவர்கள் நல்லா ஒரு ஒரு அடிப்படை கிராமத்திலிருந்து வந்தவன், திராவிட இயக்கம் கொடுத்த விதையிலிருந்து அப்படியே மேலே கிளர்ந்து வந்த ஒருத்தர். இது நான் மட்டும் இல்லை, இதே மாதிரி உலகம் முழுக்க போனால் என்ன மாதிரியே 100 பேர் இருக்கான் ஒவ்வொரு நாட்டிலையும், என்ன மாதிரியே 1000 பேர் இருக்கான் ஒவ்வொரு ஊர்லேயும், ஒவ்வொரு கண்டத்துலேயும், எந்த இடத்துக்கு போனாலும் அங்கே போய் ஒரு தமிழனை பார்க்க முடியுது. இப்போ இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த ப்ராசஸ்க்கான அடிப்படை தந்தை பெரியார்கிட்டருந்து நான் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறேன், அதை தான் விளக்க முயற்சி பண்ணுறோம். ஏன்னா இங்கே டக்கு டக்குன்னு பெரியாரை வந்து ஒவ்வொரு பிம்பத்துக்கு எதிராக நிறுத்திடுறாங்க. பேராசிரியர் ராஜா கனியோட பேசிக்கொண்டிருந்த போது கூட சொன்னார், ஒவ்வொரு 10 காலத்திற்கும் பெரியார் வெர்சஸ் சம் எக்ஸ், பெரியார் வெர்சஸ் ஏ, பெரியார் வெர்சஸ் பி அப்படின்னு வந்துக்கிட்டே இருக்காங்க. நம்மளும் பெரியாரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம். ஒரு கட்டத்தில் எழுத்தாளர்கள் பேசினார்கள், ஒரு கட்டத்தில்
அரசியல் மேடையில் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் நாங்கள் 2005-06 காலகட்டத்தில் ஆர்குட் தொடங்கின போது ஆர்குட்டில் பேச ஆரம்பித்தோம், ஃபேஸ்புக் வந்தபோது ஃபேஸ்புக்கில் பேச ஆரம்பித்தோம், ட்விட்டர் வந்தபோது ட்விட்டரில் பேச ஆரம்பித்தோம். எல்லா தளத்திலும் பார்த்தா பெரியார் வசஸ் சம்மன், பெரியார் வசஸ் சம்மன் ஏன் வந்துக்கிட்டே இருக்குன்னா பெரியாரை வீழ்த்தவே முடியல. எதையாவது வச்சு வீழ்த்திடலாமா, எதையாவது வச்சு அடிச்சிடலாமா ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. பிறந்து வர குழந்தை கூட திரும்ப பெரியாரோட தடியை பிடிச்சிக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சிருது. அவனுக்கு அந்த ப்ராசஸ் புரியவே மாட்டேங்குது. எங்கடா பெரியார் இறந்து போயிட்டாரு, பல வருஷம் ஆயிடுச்சு, இப்போ பிறகுற குழந்தை திரும்ப எந்திரிச்சு வந்து படிச்சுட்டு நான் பெரியாரால் தான் படித்தேன் அப்படின்றான். இந்த ப்ராசஸை புரிஞ்சுக்கிறது வந்து அவ்வளவு எளிதும் கிடையாது. ஏன்னா இது அடிப்படை நம் சமூக அரசியல் கட்டமைப்பில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இப்படி தான் நம்ம பெரியாரை வந்து, பெரியார் நம்மை பாதுகாக்கிறார், பெரியாரை வைத்துக்கொண்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம், பெரியாரை வைத்துக்கொண்டு நம் மாநிலத்தை பாதுகாத்துக் கொள்கிறோம், பெரியாரை வைத்துக்கொண்டு உலகளாவிய அளவில் நம்ம எம்பவர் பண்ணிக்கிட்டே போகிறோம். ஸோ இது மாணவ மாணவிகள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கான்செப்ட்லேருந்து சொன்னேன். ஒரு இன்னும் ரெண்டு கான்செப்டை நான் விளக்கிடுறேன், சீக்கிரம் முடிச்சிடறேன் சார், ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். இறையாண்மை பற்றி அறிஞர் அண்ணா நாடாளுமன்றத்தில் பேசும்போது சொல்லுவார், அது குறிப்பாக பிரிவினைவாத தடை சட்டம் வந்த பிறகு 1962 பிறகு அண்ணாவுடைய பேச்சுக்கள் மிக முக்கியம், மாநிலங்களவையில் மிக மிக முக்கியம். ஒவ்வொன்றத்தையும் நம்ம அது தனியாகவே பெரியாருடைய தனித்தமிழ்நாடு கோரிக்கைக்கு ஈடாக அதை நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய இடம் நான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமாக சொல்வார், எனக்கு பிரிந்து போகும் உரிமை இருக்கா இல்லையான்றது கூட பிரச்சனை இல்லை, ஆனால் அதை பற்றி பேசுவதற்கான உரிமை எனக்கு வேணும் இல்லை. அதான் அறிஞர் அண்ணா வைக்கிற உரிமை ஒரு கோட்பாடு, அதை பற்றி நான் பேசணும் இல்லை. எனக்கு இறையாண்மை இருக்கா இல்லையான்னு பேசுவதற்குரிய உரிமை கூட இல்லாத நாடு எனக்கான நாடாக எப்படி இருக்கும்? இது அண்ணா ஒரு பக்கம் பேசுறாரு. அதே காலகட்டத்தில் பெரியாரை வந்து பிளண்ட்டாக அடிச்சுக்கிட்டே போகிறாரு, ஏ நீ என்னடா உரிமை இல்லைன்னு சொல்கிறது, நான் சொல்கிறேன் நீ என் ஆள் இல்லை. சிம்பிள், ஒரு பக்கம் கான்செப்ஷுவலாக அண்ணா கொண்டு வர்றாரு, இன்னொரு பக்கம் பெரியார் வந்து அதே பிளண்ட்டாக அடிக்கிறார். அப்போ இந்த இறையாண்மைன்ற விஷயந்தான் நம்ம முன்னிறுத்த வேண்டிய விஷயமா இருக்குது. பெரியார் அண்ணா பேசிய அதே விஷயத்தை தான், பெரியார் பேசிய அதே விஷயந்தான், எனக்கு இருக்கா இல்லையான்னு பேசுறதுக்கான உரிமையாவது வேணும் இல்லை, பேசும் உரிமை. இதுதான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்தாங்கன்னு நான் பார்க்குறேன். இந்த இடத்துலேருந்து ஒரு பக்கம் இறையாண்மை தமிழ்நாட்டிற்கு, ஒரு பக்கம் சுயமரியாதை தமிழர்களுக்கு, இன்னொரு பக்கம் ஒரு எம்பவர்மெண்ட் தமிழ்நாடுன்ற ஒரு மாநிலத்திற்கு, இதெல்லாம் கலந்த ஒரு கலவையாக தான் சோசியல் ஜஸ்டிஸ்ன்றதை மறுபடியும் ஒரு டாப் பிளேயராக வச்சுக்கிட்டு கொண்டு போயிட்டே இருந்தாங்க கடைசி வரையில். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ஏன் இந்தியா முழுக்க திடீர்னு நீட் கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் மட்டும் எதிர்க்கிறோம், ஏன் இதில் என்ன பிரச்சனை, திடீர்னு புதிய கல்விக் கொள்கைன்னு கொண்டு வந்தால் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் எதிர்ப்பு உணர்வு வருது, இதெல்லாம் நம்ம அப்போ தான் புரிஞ்சிக்க முடியும். ஸோ ஏன் ரிசர்வேஷன் வந்து ஓபிசிக்கு எதிராக வந்துச்சுன்னா உடனே தமிழ்நாடு மட்டும் கிளம்பு எழுது, இங்கே மட்டும்தானே அதுக்கான ப்ராசஸ் இருக்குது, இங்கே மட்டும்தானே லீகலாக அதுக்கான போராட்டத்தை தொடர்றோம், இங்கே மட்டும்தானே அரசியல் போராட்டத்தை தொடர்றோம் இல்லையா. ஸோ இந்த கான்செப்ஷுவல் பேஸ்லேருந்து தான் நம்ம பெரியாரை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்துலேருந்து தான் அண்ணா அண்ணன் திருமாவேலன் எழுதிய புத்தகத்தில் நான் ரசித்து ரசித்து படித்தவைகளை உங்களுக்கு என்னுடைய பாணியிலிருந்து புரிந்து கொண்டுதான் நான் பேசினேன். ஒவ்வொரு தலைப்பும் ஒவ்வொரு ஆழமான ஒரு ஆராய்ச்சி கட்டுரைக்கு நிகழ்ந்த ஒரு ஒரு உரியதாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் ஒரு ரிவ்யூ ஆர்டிக்கல் எழுதணும்னா கிட்டத்தட்ட 100 ரிசர்ச் ஆர்டிக்கல் அதை படிச்சுட்டு அதிலேருந்து ரிவ்யூ பேஸில் எழுதுவோம். இவர் 100 புத்தகங்கள் மட்டும் இல்லை, 100 வரலாறை படிச்சுட்டு அதை ஒரு கட்டுரையாக மாற்றிருக்கார். ஒவ்வொரு தலைப்புமே கிட்டத்தட்ட ஒரு 100 வரலாறோட தொடர்ச்சி. இப்போ நம்ம போய் 100 கட்டுரை படிக்கிறதுக்கு பதில் ஒரு கட்டுரையை இங்கிருந்து படிச்சுட்டு அதிலேருந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு அது ஒரு வித்தியாசமான ஒரு, அதனால தான் சொன்னேன் இது ஒரு அரசியல் பாணியில் எழுதப்பட்ட கட்டுரையும் இல்லை, ஒரு எழுத்தாளர்ன்ற பாணியில் எழுதப்பட்ட கட்டுரையும் இல்லை, இது எல்லா பாணியும் உடைச்சி ஒரு புது பாணியை உருவாக்கியிருக்கு அப்படின்றதான் என்னுடைய முன்னுரையில் இந்த புத்தகத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தேன். அந்தளவுக்கு ஒரு ஒரு இன்டலெக்சுவல் பிளாட்ஃபார்ம், ஒரு அகாடமிக் பிளாட்ஃபார்ம், இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ஒரு சோசியல் பிளாட்ஃபார்ம், யாருக்கு வேணாலும் இதை வந்து ஒரு நம்ம ஒரு கோட்பாடை படிக்கணும், இல்லை ஒரு விமர்சனத்துக்கு பதில் சொல்லணும், இல்லை இதிலேருந்து பெரியாரை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு தலைப்புக்குமே நமக்கு பதில் இருக்குது. அது எத்தனை விமர்சனம் வந்தாலும் சரி உடைக்க முடியுன்றதுக்கான ஆணிவேராக இந்த நூல் இருக்கும் என்பதில் எனக்கு ஐயமில்லை. அத்தகைய நூலில் ஒரு எழுதுவதற்கு மட்டுமல்ல பேசுவதற்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கடைசியாக பெரியாரை பற்றி ஒன்றே ஒன்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கோடை எழில் குஞ்சும் பெண்களை கொடியவன் சிறையனில் பூட்டி வைத்தான், காலம் காலமாக அழுத பெண்களின் கண்ணீரை கிழவன் அவனே துடைத்து வைத்தான், மானம் தடுப்பாறை அறிவை கெடுப்பாறை மண்ணோடு பெயர்த்த கடப்பாறை, வானம் உள்ளவரை வையம் உள்ளவரை யார்தான் வரப்பார் பெரியாரை, நாமும் மறக்க வேண்டாம் நம் தலைமுறையும் மறக்க வேண்டாம். நன்றி கூறி நன்றி, வணக்கம்.